கும்பகோணத்தில் காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் காவிரியில் தண்ணீர் திறமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் கர்நாடக அரசை கண்டித்து காந்தி பூங்கா எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சுடர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ் தேசிய பேர் இயக்கம் மாநகர செயலாளர் செழியன், தீன் தமிழன், வேல்முருகன், தூயவன், தமிழக உழவர் முன்னணி ராஜேந்திரன், அன்பு செழியன், நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிசெந்தின், மாவட்ட செயலாளர் ஆனந்த், வர்த்தக சங்க தலைவர் சேகர், திருபுவனம் வர்த்தக சங்க தலைவர் முருகேசன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் செல்வம் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தமிழக அரசு குறுவை இழப்பீடு ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 13,500 என்று, அதாவது ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 5,643 என்று அறிவித்திருப்பது பிச்சை போடுவது போல் உள்ளது. ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 35,000 வழங்க வேண்டும். வேளாண் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள உழவு தொழிலாளர் குடும்பத்திற்கு மாதம் 10,000 இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி உரிமையுள்ள காவிரி நீரை தடுத்து வைத்துக் கொண்டுள்ள கர்நாடகத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும். நெய்வேலியில் இருந்து கூடங்குளத்திலிருந்து கர்நாடகத்திற்கு செல்லும் மின்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். மேகதாது அணை கட்ட நடைபெறும் தொடக்க பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மூன்று லட்சம் ஏக்கர் குருவை கருகி போச்சு, கருகி தமிழ்நாடு அரசு நியாயமா? தமிழ்நாடு அரசு நியாயமா? தமிழ்நாடு அரசு வரலாற்று உரிமையை இழக்காதே, வரலாற்று பெருமையை மறக்காதே, நெய்வேலி மின்சாரம் அனுப்பாதே, கூடகுளம் மின்சாரம் அனுப்பாதே, பொருளாதார